ஹோம் குக்கிங் சேனல் வாங்க. இன்னைக்கு சூப்பரான நான்வெஜ் லஞ்ச் மெனு ஒன்று பார்க்கலாம். ரைஸ் செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரசம், தக்காளி ரசம் வச்சுருக்கேன், ஒரு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் தொக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துட்டோம்னா குழம்பும் இந்த வறுவலும் குயிக்காக பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 45 minutes தான் ஆச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரைஸ் வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு, ரசம் பாருங்க இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ரசம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை வேணால் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டுமே வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ ரசம் கொதிச்சதுக்கப்புறம் நான் தாளிச்சிட்டது நான் வந்து குழம்பும் அதுக்கப்புறம் வந்து கறி தொக்கும் பண்ண போகிறேன், சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் வடிச்சிட்டேன், இந்த பக்கம் நான் சிக்கன் வந்து வேக வைக்க போகிறேன். ஏன்னா இது ரெண்டு விசில் போட்டு நம்ம வேக வச்சிட்டோம்னா குயிக்காக நம்ம கிரேவியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுவலும் பண்ணிடலாம். இந்த சிக்கனில் நான் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும், அதுக்கப்புறம் வந்து கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி தயிரும் உப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி ரெண்டு விசில் போட்டுட்டு வரலாம். சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பாருங்கள் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் நான் தட்டி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 7 பல் தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்புக்கும் கிரேவிக்கும் சேர்த்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 8-9 வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம். அதே மாதிரி தக்காளியும் அதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வறுத்து அரைச்ச மசாலா பவுட்ரு, இது இதை போட போகிறேன். தொக்குக்கு இதை போட போகிறேன். குழம்புக்கு வந்து சிக்கன் மசாலா பவுட்ரும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலாவில் என்னெல்லாம் போட்டு வறுத்துருக்கேன் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 ஆனியனும் இதில் ஒரு 4 ஆனியனும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் ஆனியன் வதங்கிடுச்சு, இந்த பக்கம் இன்னும் வதங்கலை. நான் இந்த பக்கம் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இப்போ தக்காளி 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது 1-2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 4 தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ குழம்புல போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அதனால நான் இதில் தேவையான அளவு சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். வேக வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தொக்கில் போட்ட வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதுலேயும் நான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டேன். நான் ஊற வைக்கும் போது நல்லா புளிச்சு தயிர் ஊற்றினேன், அதனால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு சிக்கன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட புளிச்சு தயிர் இருந்ததுன்னா அதில் ஊற வச்சுருங்க, சிக்கனை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வதங்கிடுச்சு, நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நான் இந்த டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வதக்கிட்டு வரப்போகிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணல, இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், காரம் பத்தலை, அதனால் மறுபடியும் ஒரு அரை கரண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ பாருங்க, நான் தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் பூண்டும், இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 4-5 பல்லுக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன். இது மாதிரி போடும்போது குழம்பு வந்து நல்ல டேஸ்டியாக, ரொம்ப சூப்பர் டேஸ்டோடு இருக்குது. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தட்டி போடும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடிடலாம். இது மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இப்போ இதை மாற்றி போட்டுட்டேன், ஏன்னா இந்த பக்கம் ரெடி பண்ண வசதியாக இருக்கும்னு. இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் நான் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக வறுத்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்குங்க, ஏன்னா நம்ம மசாலா வேறு ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த மசாலா வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், தீஞ்சி போகாமல் இருக்கும் மிளகா. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு மசாலாவை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கே போதும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சோம்னா ரெடி ஆகிடும். நான் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சதுனால இதில் மஞ்சப்பொடி ஆட் பண்ணலங்க, குழம்புக்கும் ஆட் பண்ணல, இதுக்கும் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க இந்த வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கதையும் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது, குழம்புக்கும் சரி தொக்குக்கும் சரி. இப்போ இதை மூடி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து பவுடர் பண்ணியிருக்கேன். இது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் தொக்கு, அது மாதிரி கடாய் மசாலா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விட்ட மசாலா எதுக்காவது யூஸ் பண்ணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட இது எவ்வளோ அளவுன்றதை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், வெறும் தேங்காய் மட்டும்தான். அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோன்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கமும் இது ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து இதையும் இறக்கிடலாம். நான் எக்கு வந்து பாயில் பண்ண போகிறேன். பாருங்க, சிக்கன் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, முட்டை அதுவும் ரெடி ஆயிடுச்சு, பாயில் பண்ண முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம இறக்கி சர்வ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நான் போட்டுக்குவேன். இப்போ இதை இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.